எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட போன வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் டு ஃபாரெக்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அப்புறம் ஃபாரெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னிக்கோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் மேஜர் கரன்சி பேர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோன்னா என்னெல்லாம் மேஜர் கரன்சி பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஜர் கரன்சிஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் மேஜர் கரன்சிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மொத்தமாக வந்து 8 கரன்சிஸ் இருக்குது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்டி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கரன்சி டாலர், அது மோஸ்ட் பவர்ஃபுல் கரன்சி டாலர்னு சொல்லுவோம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து யூஎஸ்டியில் தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்டி. ஸோ செகண்ட் வந்து யூரோப்பியன், யூரோன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு கரன்சி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஹெச்எஃப், சுவிஸ் ஃப்ரான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிபிபி, கிரேட் பிரிட்டன் பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிஏடி, கெனேடியன் டாலர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜேபிஒய், ஜாப்பனீஸ் என்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஏயுடி, ஆஸ்திரேலியன் டாலர். அப்புறம் கடைசியாக வர்றது வந்தால் வந்து நியூசிலாந்து டாலர், என்சட்டி. ஸோ இதுதான் வந்து 8 முக்கியமான கரன்சிஸ் இன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் வந்து 8 முக்கியமான மேஜர் கரன்சிஸ் ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். முக்கியமான 8 கரன்சிஸ்னால் என்னென்னா இதுதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து இந்த கரன்சிஸில் தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து 8 மேஜர் கரன்சிஸோட நிக்நேம்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ யூஎஸ்டியை வந்து பக்னு சொல்லுவோம். ஸோ யூரோப்பியன் யூஆரை வந்து ஃபைபர்னு சொல்லுவோம். ஜாப்பனீஸ் ஜேபிஒய்யை வந்து என்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஜிபிபி பவுண்டை வந்து கேபிள்னு சொல்லுவோம். சிஹெச்எஃப் ஃப்ரான்ஸை வந்து ஸ்விஸின்னு சொல்லுவோம். அதேமாதிரி கெனடியன் டாலரை வந்து லூனின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஆஸ்திரேலியன் டாலரை வந்து ஆசின்னு சொல்லுவோம். அதேமாதிரி நியூசிலாந்து டாலரை வந்து கிவின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து மேஜர் கரன்சிஸோட நிக் நேம்ஸ், இப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரெண்ட் கரன்சி பேர்ஸ். ஸோ இந்த முக்கியமாக வந்து 3 டிஃப்ரெண்ட் கரன்சி பேர்ஸ் இருக்குது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். என்னென்னா வந்து ஒன்று வந்து மேஜர்ஸ், ஒன்று வந்து கிராசஸ், அப்புறம் வந்து எக்ஸாட்டிக் கரன்சி பேர்ஸ். ஸோ ஒவ்வொன்றை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்னென்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஜர் கரன்சி பேர்ஸ். ஸோ மேஜர் கரன்சி பேர்ஸ் வந்து ஆக்சுவலி 7 மேஜர் கரன்சி பேர்ஸ் இருக்குது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் வந்து முக்கியமான 7 கரன்சி பேர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து இந்த 7 கரன்சி பேர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதிலே முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு 4க்குள்ளே தான் வந்து மேஜர் கரன்சிஸ் ட்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூரோ யூஎஸ்டி. இதை வந்து என்ன கிரீக் நேமில் என்ன சொல்லுவோம்னா யூரோ டாலர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ்டி ஜேபிஒய், அதாவது டாலர் என்னன்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஜிபிபி யூஎஸ்டி, இதை வந்து பவுண்ட் டாலர்னு சொல்லுவோம். அதேமாதிரி யூஎஸ்டி சிஹெச்எஃப், அதை வந்து டாலர் ஸ்விஸின்னு சொல்லுவோம். அதேமாதிரி யூஎஸ்டி கேட், அது வந்து டாலர் லூனின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஏயுடி யூஎஸ்டி, அது வந்து ஆசி டாலர்னு சொல்லுவோம். அதேமாதிரி நியூசிலாந்து யூஎஸ்டி, கிவி டாலர்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூரோ யூஎஸ்டி தான் வந்து இருக்கிறத மோஸ்ட் ஹெவிலி ட்ரேடட் கரன்சி பேர்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட் 4, அதாவது யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், அப்புறம் ஜிபிபி யூஎஸ்டி, அப்புறம் யூஎஸ்டி செஃப், இந்த 4 தான் வந்து மோஸ்ட் ஹெவிலி ட்ரேடட் கரன்சி பேர். அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு இந்த யூரோ யூஎஸ்டி தான் வந்து மோஸ்ட் ஹெவிலி ட்ரேடட் கரன்சி பேர். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 88% ஆஃப் தி மார்க்கெட் ஷேர் வந்து இந்த ஃபஸ்ட்டு யூரோ யூஎஸ்டிலே தான் இருக்கும். அதாவது அவ்வளோ ஷேர் மீன்ஸ் லைக் அவ்வளோ பேர் வந்து இந்த கரன்சிலே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து மோஸ்ட் ஹை லிக்விட் கரன்சின்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு நாளில் வந்து ஹை லிக்விட் கரன்சி சொல்லுவோம். அதே மாதிரி இதில் வாலட்டாலிட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதேமாதிரி ஸ்ப்ரெட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா யூரோ யூஎஸ்டி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரெட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து யூரோ யூஎஸ்டிக்கு தான் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் கம்மியாக இருக்கும். ஏன்னா இது மோஸ்ட் லிக்விட் கரன்சின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் வந்து மோஸ்ட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க, நிறைய பையர்ஸ் நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க இந்த கரன்சியில். ஸோ அதனால தான் இது வந்து மோஸ்ட் லிக்விட் கரன்சி பேர்னு சொல்லுவோம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாரெக்ஸோட டெய்லி டேர்ன் ஓவர். ஸோ இது நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா பிஐஎஸ்ன்னு சொல்லி, அதாவது பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இது வந்து சென்ட்ரல் பேங்க் தான் இது ரன் பண்ணுறாங்க இந்த
இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து சென்ட்ரல் பேங்க் ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிருந்து நான் எடுத்திருக்கிற டேட்டா தான் இந்த டெய்லி பர்சன்டேஜ் ஷேர்ஸ் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர். ஸோ டெய்லி டேர்ன் ஓவர் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃப்ரம் த இயர் 2004 டு 2019 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்டி, அதாவது ரேங்க் ஒன்னில் இருக்கிறது வந்து யூஎஸ்டி. இதோட ஷேர் பார்த்தீங்கன்னா 88.3, அதாவது 88.3 பர்சன்டேஜ் வந்து மோஸ்ட்லி இந்த யூஎஸ்டி கரன்சியில் மட்டுமே ட்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து யூரோ 32.3, ரேங்க் 2 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜேபிஒய் 16.8, அதேமாதிரி ஜிபிபி 12.8, அப்புறம் ஏயுடி 6.8, அப்புறம் கேட் கெனடியன் டாலர் 5.0, சிஹெச்எஃப் ஸ்விஸ் 5.0, சிஎன்ஒய் 4.3, ஹெச்கேடி 3.5, என்சிடி 2.1, அப்புறம் எஸ்சிகே 2.0. ஸோ இதுதான் வந்து டாப் 10 கரன்சிஸ், அதாவது மோஸ்ட் ஹெவிலி ட்ரேடட் கரன்சிஸ்ன்னு சொல்லுவோம் டெய்லி டேர்ன் ஓவரில் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு 4 இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் த இயர் 2004லேருந்து இதோட ரேங்க் சேஞ்சே ஆகலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த யூஎஸ்டி, இயூஆர், அதேமாதிரி ஜேபிஒய், அப்புறம் ஜிபிபி, இந்த 4 கரன்சி வந்து அதாவது 15 வருஷமா வந்து இந்த ரேங்கிங் வந்து சேஞ்சே ஆகலை. அதாவது மோஸ்ட் ஹெவிலி ட்ரேடட் கரன்சிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட் நாளில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் நாளில் வந்து லிக்விடிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரெட்டு வந்து மோஸ்ட்லி வந்து கம்மியாக இருக்கும் இந்த ஃபஸ்ட் நாள். எதுனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி இந்த கரன்சிஸில் தான் ட்ரேட் பண்ணுறதுனால. அதே மாதிரி ஹை வாலட்டாலிட்டி இருக்கும் இந்த கரன்சிஸில், எதுனாலனா மோஸ்ட் நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிராஸ் கரன்சி பேர்ஸ். ஸோ கிராஸ் கரன்சி பேர்ஸ் அப்படின்னா மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கரன்சி பேர்லையும் யூஎஸ்டியே இருக்காது, அதாவது யூஎஸ்டி டாலர் வந்து எந்த ஒரு கரன்சி பேர்லையும் இருக்காது. அதுக்கு பேர் தான் கிராஸ் கரன்சி பேர்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு தீம் பேஸ்ட் கரன்சி பேர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யூரோ கிராசஸ் இருக்குது, என் கிராசஸ் இருக்குது, அதே மாதிரி பவுன் கிராசஸ் இருக்குது, அப்புறம் அதர் கிராசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூரோ கிராசஸ் என்னென்னு பார்ப்போம். யூரோ கிராசஸ் என்னென்னா வந்து எதர் ஆஃப் தி டினாமினேட்டரில் வந்து யூரோ வந்து யூரோப்பியன் டாலர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இது யூரோ கிராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூரோ சுவிட்சர்லாண்ட், இதோட கீக் நேம் வந்து யூரோ சுவிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இதோட கீக் நேம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூரோ ஜிபிபி, யூரோ பவுண்டுன்னு சொல்லுவோம், அப்புறம் யூரோ கேட், யூரோ லூனின்னு சொல்லுவோம், அதே மாதிரி யூரோ ஏயுடி, யூரோ ஆசின்னு சொல்லுவோம், யூரோ என்சர்டி, யூரோ கிவின்னு சொல்லுவோம், யூரோ எஸ்இகே, யூரோ ஸ்டாக்கின்னு சொல்லுவோம், யூரோ என்ஓகே, யூரோ நாக்கின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இதோட கீக் நேம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என் கிராசஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ என் கிராசஸ்ங்கிறது வந்து ஜாப்பனீஷியன். ஸோ எதர் ஆஃப் தி டினாமினேட்டரில் வந்து ஜாப்பனீஸோட கரன்சி வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த ப்ராசஸில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூரோ ஜேபிஒய், அதாவது யூரோ என்னு சொல்லலாம், அது எப்பின்னு சொல்லலாம் இதோட கீக் நேம். அதேமாதிரி ஜிபிபி ஜேபிஒய், இது வந்து பவுண்ட் என்னு சொல்லலாம் இல்லை குப்பின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சிஹெச்எஃப் ஜேபிஒய், இது வந்து ஸ்விஸி என்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சிஏடி ஜேபிஒய், இதை வந்து லூனின்னு சொல்லலாம், லூனி என்னன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஏயுடி ஜேபிஒய், இது ஆசி என்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்சர்டி ஜேபிஒய், இது கிவி என்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பவுன் கிராசஸ். ஸோ பவுன் கிராசஸ்ங்கிறது வந்து யுனைடெட் கிங்டமோட பவுண்டோட கிராசஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டினாமினேட்டரில் வந்து யூகேவோட கரன்சி இருக்கும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிபிபி சிஹெச்எஃப், அதாவது பவுண்ட் சுவிசின்னு சொல்லலாம், அதேமாதிரி ஜிபிபி ஏயுடி, பவுண்ட் ஆசின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிபிபி சிஏடி, பவுண்ட் லூனின்னு சொல்லலாம், அப்புறம் ஜிபிபி என்சர்டி, பவுண்ட் கிவின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதர் கிராசஸ். ஸோ அதர் ப்ராசஸ் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஏயுடி சிஹெச்எஃப், அதாவது ஆசி ஸ்விஸின்னு சொல்லலாம், ஏயுடி சிஏடி, ஆசி லூனின்னு சொல்லலாம், அதேமாதிரி ஏயுடி என்சர்டி,
ஆசி கிவின்னு சொல்லலாம், சிஏடி சிஹெச்எஃப், லூனி ஸ்விஸின்னு சொல்லலாம், அப்புறம் என்சர்டி சிஹெச்எஃப் கிவி ஸ்விஸின்னு சொல்லலாம், அப்புறம் வந்து என்சர்டி சிஏடி கிவி லூனின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து கிராஸ் கரன்சி பிராஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து எக்ஸாட்டிக் கரன்சி பேர்ஸ். ஸோ எக்ஸாட்டிக்ங்கிற பேர்லேயே உங்களுக்கு வந்து உங்களோட மைண்ட் வந்து லைக் ரொம்ப ஹை கிளாஸ் எக்ஸாட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். பட் ஆக்சுவலி எக்ஸாட்டிக் கரன்சி பேர்ஸ் அப்படின்னா என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா, இது என்ன டிஃபைன் ஆகும்னா, இந்த எக்ஸாட்டிக்ங்கிறது வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ எதெல்லாம் கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் ஆகுதோ அதெல்லாம் வந்து அந்த கரன்சி பேர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாட்டிக் கரன்சி பேர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து நம்ம யூஎஸ்டி வச்சு நம்ம எக்ஸாட்டிக் கரன்சி பேர்ஸில் வந்து டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன என்னென்ன எக்ஸாட்டிக் கரன்சி பேர்ஸ்னா லைக் என்னென்ன டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னால் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பிரேசில், ஹாங்காங், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், சவுத் ஆஃப்ரிக்கா, தாய்லாந்து, மெக்சிகோ, டென்மார்க், ஸ்வீடன், நார்வே, ரஷ்யா, அப்புறம் போலண்ட். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாட்டிக் கரன்சி பேர்ஸ். ஸோ மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து எக்ஸாட்டிக் கரன்சி பேர்ஸில் வந்து ஸ்ப்ரெட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா எதனாலனா வந்து இது இது மோஸ்ட்லி யாரும் இந்த கரன்சிஸில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது டெவலப்பிங் கண்ட்ரிஸுங்கிறதுனால. ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஸ்ப்ரெட்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ உங்கள் நீங்கள் வந்து இந்த இந்த கரன்சியில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கம்மி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் நிறைய பே பண்ணணும், லைக் ஸ்ப்ரெட்டில் வந்து உங்களுக்கு கமிஷன் வந்து நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க இந்த கரன்சிஸில் ட்ரேட் பண்ணுவோம்னாக்கா. ஏன்னா எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இந்த கரன்சி பேர்ஸில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து G10 கரன்சிஸ். ஸோ G10 கரன்சிஸ்னால் என்னென்னா வந்து வேர்ல்டுலேயே டாப் 10 ஹெவிலி ட்ரேடட் கரன்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உலகத்திலே வந்து நிறைய ட்ரேட்ஸ் பண்ணக்கூடிய கரன்சிஸ் தான் வந்து G10 கரன்சிஸ். G10ங்கிறது வந்து டாப் 10, அதாவது 10 கரன்சிஸு அது அந்த கரன்சிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். அதுதான் வந்து G10 கரன்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவ இந்த கரன்சி என்னென்னா இந்த ட்ரேடர்ஸ் வந்து ரெகுலராக இந்த கரன்சிஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, அது ஓப்பன் மார்க்கெட்டில் கம்மியான இம்பாக்டில் வந்து டெய்லி ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால தான் இது வந்து G10 கரன்சிஸ்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ என்னென்ன G10 கரன்சிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்டி. நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஹெவிலி ட்ரேடட் கரன்சி வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே யூஎஸ்டி, யூரோப் வந்து இது ரெண்டுமே வந்து மோஸ்ட் ஹெவிலி ட்ரேடட் கரன்சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து GBP, அப்புறம் வந்து JPY, அப்புறம் AUD, அப்புறம் NZD, அப்புறம் CAD, அப்புறம் CHF, NOK, SEK, அப்புறம் DKK. ஸோ இதெல்லாம் தான் வந்து G10 கரன்சிஸ், அதான் மோஸ்ட் ஹெவிலி ட்ரேடட் கரன்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரீகேப் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம்னு சொல்லி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் கரன்சிஸ் நம்ம பார்த்தோம். 8 மேஜர் கரன்சி லைக் யூஎஸ்டி, EUR, JPY, GBP, CHF, CAD, AUD அண்ட் NZD. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் கரன்சிஸ் நம்ம பார்த்தோம், லைக் யூரோ க்ராசஸ், என் க்ராசஸ், பவுண்ட் க்ராசஸ் அண்ட் அதர் க்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாட்டிக் கரன்சிஸ் பார்த்தோம். எக்ஸாட்டிக் கரன்சிஸ்னால் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ், எந்தெல்லாம் கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங்காக இருக்கும் அதெல்லாம் வந்து எக்ஸாட்டிக் கரன்சி பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் வந்து ஸ்ப்ரெட்டு ரொம்ப ஹையாக இருக்கும், அதே மாதிரி வாலட்டாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த எக்ஸாட்டிக் கரன்சிஸில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செஷன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.